என்று பெருந்தோட்டம் சம்பந்தமாக ரப்பர் மானியம் சம்பந்தமாக கொண்டிருக்கின்ற பிரேரணையிலே என்னுடைய தொப்புள்கொடி உறவுகள் மலைய மக்கள் சார்பாக ஒரு சில விடயங்களை முன்வைக்க விரும்புகின்றேன். ரப்பர் மானியம் தேயிலை மானியம் எல்லாம் வழங்குவது அத்தியாவசியம்தான், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த ரப்பர் துறையை அல்லது தேயிலை தொழில்துறை அல்லது பெருந்தோட்ட தொழில்துறையை காப்பாற்றுவதற்கு மனித உயிர்கள் இன்றி அமையாது. இன்று ரப்பர் மரத்தையும் தேயிலை மரத்தையும் பாதுகாக்க அக்கறைப்படுகின்ற இந்த அரசாங்கம் அந்த தோட்ட தொழிலாளர்களை அந்த மனித உயிர்கள் அவைகளை செயற்படுத்தும் மனித உயிர்களை மறந்து செயற்படுகின்றது. 1000 ரூபாய் சம்பள நாடகம் 24ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு வர இருக்கின்றது. நான் கேட்கின்றேன் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் அவர்களை, தொழிலமைச்சர் அவர்களை, 1000 ரூபாய் சம்பளம் வழங்கும் போது வருவதற்கு முன்பதாக இருந்த வாழ்க்கை செலவுக்கும் இன்றைய வாழ்க்கை செலவுக்கும் பாரிய வித்தியாசம். ஆகிய 1000 ரூபாய் அல்ல, இன்னைக்கு 2500 ரூபாய் ஒரு நாள் சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த 1000 ரூபாய் வழக்கை காண்பித்து பெருந்தோட்ட கம்பெனிகள் வழக்கு தொடர்ந்து இந்த எதிர்வரும் 24ஆம் தேதி நாளை மறுத்திற்கு பிறகும் இதை மீண்டும் மீண்டும் இழுத்தடிப்பு செய்தார்கள். ஆனால் இந்த நாட்டை வாழ்கின்ற தொழிலாளர்கள் செய்கின்ற ஒரு பாரிய அநீதி என்பதை நான் இந்த உயரிய சபையிலே கூறி வைக்கின்றேன். ஆகவே நான் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் இருக்கின்றார், அதே போன்று தொழில் அமைச்சர் இருக்கின்றார், அதே போன்று நிதித்துறை அமைச்சர் நீதி அமைச்சர் இருக்கின்றார். ஆகவே நான் கேட்கின்றேன் கௌரவத்துக்குரிய ரமேஷ் பத்ரன் அவர்கள், கௌரவ நிமால் சிறிபாட சில்வா அவர்கள், கௌரவ அலி சப்ரி அவர்கள் மூவரும் இணைந்து உடனடியாக இந்த வழக்கை முடிவு கொண்ட வேண்டும். 24ஆம் தேதி தோட்ட தொழிலாளர் 1000 ரூபாய் சம்பளம் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கை முடிவு கொண்டு இன்றைய வாழ்க்கை செலவு கேட்ட வகையிலே சம்பள நிர்ணய சபையிலே 2500 ரூபாய் கொடுப்பதற்குரிய ஏற்பாடை செய்தால் ஒரே நாடு ஒரே சட்டம், அப்படி செய்தால் நாங்கள் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் மலையக மக்கள், இந்திய வம்சாவளி மக்களை புறக்கணித்து இந்தியாவிலிருந்து வருகின்ற எரிபொருள் கப்பலை வரவேற்பதற்கு அமைச்சர் செல்கின்றார். இந்தியாவிலிருந்து வருகின்ற வரப்பிரசாதங்கள் இந்திய அரசாங்கத்தால், இந்த அரசாங்கம் எப்போதும் கஷ்டத்தில் போது, இந்த நாடு கஷ்டத்தில் போது இந்திய அரசாங்கம் உதவி செய்வதை இந்த அரசாங்கம் இந்த நாடு ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்திய வம்சாவளி தோட்ட தொழிலாளரை வஞ்சிப்பதை ஏன் இதை நிறுத்த முடியாது? இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் இந்த தோட்ட தொழிலாளர்கள் முழுமையாக வஞ்சித்து ஒரு மனிதனால் செயற்பட முடியாத அளவிற்கு தேயிலை கொழுந்து பறிக்க சொல்கின்றார்கள். தேயிலை கொழுந்து பறிக்க சொல்கின்றார்கள். எவ்வாறு? 30 நாள் வேலையை பாஞ்சு நாள்ல வாங்குறாங்க. 15 கிலோ கொழுந்து பறிக்கணும், 30 கிலோ பறிக்க சொல்றாங்க. 150 மரம் ரப்பர் பால் எடுக்கிற மரத்தை 350 மரம் எடுக்க சொல்றாங்க. இறதா போல தோட்டம் எட்டியான் தொட்டையில 350 மரத்துல ரப்பர் மரம் எடுக்க சொல்றாங்க. அப்ப ஒரு நாளைக்கு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தொழில் நடக்கணும். இதெல்லாம் நடைமுறை சாத்தியப்பட விஷயம். அவங்க ரொபோ இல்ல, அவர்கள் மனிதர்கள். நாங்கள் ரிப்ரசன்ஸ் பத்தி பேசல, நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசுறோம். ஆகவே இன்று மலையகத்துல மனித உரிமை இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த பாராளுமன்றமும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் இந்த மனித உயிர்களை, மலையகளுடைய மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கு முன்வர வேண்டும். அந்த மக்களை வஞ்சித்து நீங்கள் சிலோன் டீ செய்வராக இருந்தால், அந்த மக்களை வஞ்சித்து ரப்பரையும் தேயிலையும் லாபம் தேடுவராக இருந்தால் இது என்ன நியாயம்? வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். அரசாங்கம், அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள், இந்த 225 பேரும் அந்த 10 அடி 8 அடி லைன் காப்பில் போயிட்டு இருந்தா அப்படி அருமை தெரியும். இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எந்த ஒரு அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் மனைவிமாருக்கு 350 மரம் பால் எடுக்க முடியுமா? 22 கிலோ தேயிலை கொழுந்து பறிக்க முடியுமா? உரமில்ல மருந்துமில்ல, ஆனா 22 கிலோ கொழுந்து எடுக்கணும். அப்ப நாட்டிலே முன்னேற்றம் ஏற்படும் போது, நாட்டிலே பல திட்டங்கள் பாராளுமன்றம் கொண்டு வரும் போது மனித உயிர்களை காப்பாற்றி அந்த தோட்ட தொழிலாளரை காப்பாற்றி அதற்குரிய நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் 2 கரங்களையும் உயர்த்தி இந்த பிரேரணைகளுக்கு நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை கொடுப்போம். ஆனால் மலைய மக்கள் வஞ்சிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அந்த மலையக பெண்கள் காலையிலே சென்று அவர்கள் அந்த கொழுந்து பறிக்கும் போது எவ்வளவு கஷ்டத்துக்கு, அட்டைக்கும் ரத்தத்திற்கும் கஷ்டப்பட்டு உழைக்கின்றார்கள். பெருந்தோட்ட கம்பெனிகள் உறிஞ்சி புழிஞ்சி அவர்களுடைய ரத்தத்தை வீரவாக்கி அனுப்புகின்ற சிலோன் டீக்கு நாங்கள் நாமம் போட்டுக்கொண்டு கௌரவம் பேசி டைகோட் போட்டுக்கொண்டு பேசுவதில் எவ்வித அர்த்தமும் இல்லை. இந்த முழு பாராளுமன்றமே வெட்டி தலைகுனிய வேண்டும். தோட்ட தொழிலாளருக்கு அநீதி, 1000 ரூபாய் வழக்கை இழுத்தடிப்பு, அவருடைய காணியை சுவீகரிப்பதற்காக அபிவிருத்தி என்ற திட்டத்திலே மலையகத்தினுடைய காணிகள் சுவீகரிக்கப்படுகின்றது. மலையகம் எங்களுடைய தாய்நாடு. மலையகத்தில் இருக்கின்ற காணிகளை ஏனையவர்கள் வெளியாக வந்து பகிஷ்கரிப்பதை ஒரு காலமும் எங்களுக்கு இடமளிக்க முடியாது. இந்த நாட்டில் 5 தசாப்த காலமாக 200 வருட காலமாக இந்த மலையக மக்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்து வந்தவர்கள். அவர்கள் போராடவில்லை, ஆயுதம் ஏந்தவில்லை, இனவாதம் பேசவில்லை. விடுதலை புலிகள் அரசு இருந்த போதிலும், மக்கள் விடுதலை முன்னணி இருந்த போதிலும் கூட மலைய மக்கள் இந்த நாட்டுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியவர்கள் அல்ல. ஆகவே அந்த பெருந்தோட்ட தொழிலாளரை கௌரவிக்க வேண்டிய இந்த அரசாங்கம், இந்த நாடு அவர்களை 1% கணக்கெடுக்காமல் வஞ்சித்துக் கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறது. பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு இவ்வாறு அதிகாரம் கொடுத்தது யார்? ஏன் பெருந்தோட்ட கம்பெனிகள் இந்த தோட்ட தொழிலாளர்களை இவ்வாறு வஞ்சிக்கின்றார்கள்? இதுக்கு முடிவு என்ன? 1000 ரூபாய்க்கு முடிவு என்ன? வாழ்க்கை செலவுக்கு முடிவு என்ன? காணி உரிமை எங்க? வீட்டு உரிமை எங்க? பல்கலைக்கழகம் எங்க? ஒண்ணுமே இல்லை. ஆனா மலையக மக்கள், இந்த நாட்டுடைய பிரஜைகள்
இந்த நாட்டை நேசித்தவர்கள் அவர்களை இந்த நாடு அரசாங்கமும் முழுமையாக நிராகரித்திருப்பதன் நோக்கம் என்ன காரணம் என்ன என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்னுடைய பாட்டாளி மக்கள் சார்பாக இந்த உயர் சபையிலே நான் இறுதியாகவும் உறுதியாகவும் கூறிக்கொள்கின்றேன் ஆயிரம் ரூபாய் சம்பளமான முடிவு 24ஆம் தேதி நீதிமன்றத்தை முடிவு கொண்டு வரதுக்கு அனைத்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் முன்வர வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி சந்தர்ப்பத்திற்கு